பொருளோனே. ஆறு சமயங்களுக்கும் அதிபதியாயிருப்பவன் முருகப்பெருமான். நம்ம திருப்பரங்குன்றத்தில்தான் அதை பார்க்கலாம். எப்படி சார்? நேர கோயிலுக்குள்ள போனா நேர் சந்நிதி யாருக்கு? துர்கை. மொத்தம் ஆறு சமயம் என்ன? சிவனை கும்பிடுறது சைவம், பெருமாள் தான் முழுமுதற் கடவுள் நினைக்கிறது வைணவம், அம்பாள் தான் எல்லாம் சாக்தம், பிள்ளையார் தான் எல்லாம் கானாபத்தியம், முருகன் தான் முழுமுதற் கடவுள் கௌமாரம், சூரியன் தான் முழுமுதற் கடவுள் சௌரம். இந்த ஆறு, இந்த ஆறையும் திருப்பரங்குன்றத்துக்கு போனா பார்க்கலாம். எப்படி? நேர போறீங்க, நேர் சந்நிதி யாருக்கு? துர்கை. அப்போ அது சாக்தம். துர்கைக்கு இடது பக்கம் பிள்ளையார், புடைப்பு சிற்பம் கற்பக பிள்ளையார், அது கானாபத்தியம். பிள்ளையாரை தாண்டி இந்த பக்கம் பார்த்தா சிவபெருமான், அது சைவம். துர்கைக்கு வலது பக்கம் முருகப்பெருமான், அது கௌமாரம். முருகனுக்கு அந்த பக்கம் பவளக்கனிவாய் பெருமாள், நம்ம ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போவார்ல அவரு, அது வைணவம். சார் அஞ்சும் சொல்லிட்டீங்க, சூரியன் போய் பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் நடக்கிற போது மேலே சூரியனும் சந்திரனும் இருக்கிறாங்க. ஆறு சமயத்தையும் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே படைவீடு திருப்பரங்குன்றம்.